என்ன சொல்ல வரீங்க? அப்ப அரசாங்கமே வந்து விமர்சனத்தை ஆதரிக்க சொல்லுவீங்க சார்? லீகலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அரசாங்கம் தான் சார் பண்ணணும். நாட்டுல பல நாட்டுல வந்து இத வந்து என்ன சொல்றதுன்னா கேபிட்டல் பிசினஸா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் என்ன கேட்கறேன், இவ்வளவு பேர் நீங்க பேசுறீங்களே, பேங்காக் போகாத ஆளுங்க இருக்கு, பட்டாயா போகாத ஆளுங்க இருக்கீங்களா? இங்க பட்டாயெல்லாம் போயிட்டு தானே இருக்கீங்க? நான் போயிருக்கேன் கண்டிப்பா. எதுக்கு சார் போயிருக்கீங்க? என்னோட அபிஷியல நான் போயிருக்கேன். நான் டாடா மோட்டார்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்க ஒரு இதுல நான் பெர்ஃபார்ம் பண்ணதால கூட்டு போயிருக்காங்க. அங்க என்ன நடக்குன்னு தெரியும். நான் தான் சொல்றேன், நீங்க லீகலைஸ் பண்ணா சும்மா ஈஸியா பண்ணிக்க முடியாது. அதுக்கே நம்ம மண்டே உடச்சு வேலை செய்யணும், ப்ராசஸ் பண்ணணும். ஒரு டிமான்டிஸ்ட்ரேஷன் மாதிரியோ இல்லாட்டி விபச்சார வெளியில கொண்டு வரதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் சொல்லிருக்காங்க சார். நீங்க செக்ஷுவல் எஜுகேஷன் மட்டும் போதா சார்? அதையும் சொல்லியிருக்கோம் நம்ம, ரெண்டுமே நம்ம சொல்லியிருக்கோம் சார். நீங்க முத்து கருப்பன்னு ஒருத்தர் தெரியுமா சார்? 2006 கருணாநிதி சார் கூட அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சார், அங்கங்க விபச்சாரம் நடக்குது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆமா, சட்டமாக்கினாலே அது விபச்சாரம், விபச்சாரம் சட்டமாக்கினாலே பாதி இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அவரும் சொல்லியிருக்காரு சார். இது வந்து டிபேட்டபிள் சார். நீங்க லீகலாவோ கொஞ்சம் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்வுக்கான ஒரு முக்கியமான கருவா இருக்கும். இந்த படத்து மூலமா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எடுத்து பேசுங்க. இது மாதிரி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம எந்த விஷயத்தையும் நீ கொண்டு வரக்கூடிய சார். இது வந்து நான் அழகா ஃப்ரேமிங் பண்ணக்கூடிய விஷயம், ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது, எனக்கு தெரியும். அந்த ஃப்ரேமிங் டீம் என்ன கூப்பிட்டா கூட எனக்கு லாட் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கு, நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாமே நல்லா எழுதுங்க. இந்த படத்தை எல்லாரும் பார்த்தா மட்டும்தான் இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் இந்த படத்தை பத்தி தெரியும், இந்த தீர்வை பத்தி தெரியும். கண்டிப்பா இந்த தீர்வை ஏத்துக்காதவங்களும் சந்தோஷம். ரெண்டு மூணு நாள் கழிச்சு என் நம்பர் வேணா கொடுக்குறேன், நீங்க அப்ப சொல்லுவீங்க இது கரெக்டான தீர்வுன்னு சொல்லி. தேங்க்யூ.